திமுக இளைஞரணி சார்பில் நீட் விளக்கு நம் இலக்கு என்ற முழக்கத்தோடு கன்னியாகுமரியிலிருந்து சேலம் நோக்கி இரண்டு சக்கர வாகன பேரணி மன்னார்குடியில் திமுக சார்பில் உற்சாக வரவேற்பு. மாநில உரிமை மீட்பு இளைஞரணி இரண்டாவது மாநாடு சேலத்தில் அடுத்த மாதம் 17ஆம் தேதி நடைபெற உள்ளது. இம்மாநாட்டில் திரளான இளைஞர்கள் பங்கேற்க வேண்டும் என வலியுறுத்தி நீட் விளக்கு நம் இலக்கு என்ற முழக்கத்தோடு சேலத்தில் நடைபெறும் திமுக இளைஞரணி மாநாட்டை ஒட்டி நவம்பர் 15ஆம் தேதி கன்னியாகுமரியில் இருசக்கர வாகன பேரணி இளைஞரணி செயலாளரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த இரண்டு சக்கர வாகன பேரணி தமிழகத்தில் 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு பயணம் செய்து திமுக அரசின் சாதனைகள் குறித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இரண்டு சக்கர வாகன பேரணியானது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடிக்கு வந்த இளைஞரணி நிர்வாகிகளுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இளைஞரணி பேரணியானது மன்னார்குடி காலவாய்க்கரையில் தொடங்கி பந்தரடி பேருந்து நிலையம் உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. இந்த நிகழ்ச்சியில் திமுகவினர் கலந்து கொண்டு நீட் விளக்கு எங்களின் இலக்கு என மத்திய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். இறங்கி கொடுக்க வேணாம், அப்படியே உங்கள்கிட்ட நோட்டீஸை ரெண்டு சைடும் கொடுங்க, யாரும் இறங்கிய வேணாம், புரியல? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.